வெல்கம் பேக் டு இன்னி ஒரு புது வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஆக்சுவலாக நாங்கள் வேற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணோம். ஆனால் 600,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆனோன்னே அப்படியே ஸ்வீட் எடுத்து கொண்டாடு அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ சீரியஸாகவே எதிர்பார்க்கவே இல்லை 600,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ரீச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 5,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தோம். நிறைய பேருக்கு நம்ம ஃபோன்லாம் பண்ணி பேசினோம். ஸோ 2 வாரத்துக்கு அப்புறமா 600,000 சப்ஸ்கிரைபர் கூடி சீக்கிரம் 1 மில்லியன் தொற்றுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா. ஸோ தெரியல, எல்லாமே மேலே இருக்கிறவங்க கையில் தான் இருக்கு. ஸோ 1 மில்லியன் தொற்றுவோம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் சேலஞ்சிங். ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்னா ரொம்பவே பிடிக்கும். ஒரு சாக்லேட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ கிட்கேட் சாக்லேட் சேலஞ்ச் பண்ண போறோம். அதனால தான் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்லி சொன்னேன். 600,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் இல்லாத காரணத்தால போய் நாங்கள் வாங்கிட்டு வர போறோம். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ போலாமா? போலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என் கையில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸோட ஒரு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம். அந்த தண்ணிக்குள்ளே போட்டால் பெருசாக உள்ள அந்த பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பால்ஸை இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட போகிறோம். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பெருசாக போகுது. நீ பார்த்துருக்கியா இதை? பார்த்துருக்க. தண்ணி எடுத்துகிட்டு வாப்போ போயிட்டு. திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க, டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு வா. பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரெடியாகியாச்சு. இந்த பவுலில் ஸோ பாமி ஓப்பன் பண்ணி போடட்டும். கத்தி எங்கே இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். போடு 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 போடு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒட்டி ஒட்டி தான் நிற்கும். அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் என்ன பெருசாகவே இல்லை, கொஞ்ச நேரம் ஆகும். அப்படின்னா இதை நீ யூஸ் பண்ணதில்லை இல்லையா? போய் சொல்லியிருக்க. பார்த்துருக்கேன். எவ்வளோ பெருசாகும்? நல்லா இவ்வளோ பெருசுக்காகும். இங்கெல்லாம் நிறைய இருக்கு பாரு. வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ஆகும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் நினைக்கிறது பெருசாகிறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ போகலாம். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரலாம். வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். டேட்ஸும் அதுவும் வாங்கியிருக்கோம். சாக்லேட்டு சாக்லேட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ கிட்கேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே மேலேருந்து எடுப்பாங்க. பெருசெடு. நிறைய இருக்குது, இதெல்லாம் பத்தாது. க்ளோஸ் பண்ணி விட்டு போறாங்க. போடு 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 போதும். ஸோ இவ்வளோ எடுத்தாச்சு. நம்ம போய் பில் போட்டு கிளம்பலாம். சாமி பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அரிசி வேணும்னு சொன்னோம். ஸோ அதையும் எடுத்துகிட்டு இருக்கோம். குருவா அரிசி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, நம்ம பில் போட வந்துட்டோம். பில் போட்டு கிளம்பிடலாம். இப்போவே டைம் கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. போய் நம்ம வர அந்த சேலஞ்ச் வர பண்ணணும். பில் போடலாம். இன்னைக்கு சரியான சாக்லேட் ரேட்டை தான் பமி. ஏன் பமி? சாப்பிட்டு நமக்கு சுகர் வராமல் இருந்தால் சரி. குடி நடத்துக்கிறேன். ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோக்கு நினச்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பெருசாகலை. ஆனால் சிலதெல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்குது. நான் நல்லா பெருசாகவும் நினச்சிட்டு போனேன். கிட்டத்தட்ட நாங்கள் வெளியே போய் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மேபி இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பெருசாகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இந்த சேலஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுறதுக்காக ஒரு 20 கிட்கேட்டை போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ கிட்கேட் வாங்கிட்டு வந்தாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சைடு ஒரு 10 கிட்கேட் இருக்குது, இந்த சைடு ஒரு 10 கிட்கேட். ஆமாம், 10 தானே? 2, 4, 6, 8, 10. ஸோ 10 கிட்கேட் இருக்குது. இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டு சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 600K ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்க போகிறோம். அண்டு உங்கள் சார்பாகவும் பார்த்திங்க அப்படின்னா நாங்களே சாப்பிட்டுக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ சாப்பிட முடியும்னு சொல்லி சீரியஸாக தெரியல. ஏன்னா 1 கிட்கேட் 2 கிட்கேட் அப்படின்னா நம்ம தாராளமாக சாப்பிடலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடலாம். இங்கே 10 கிட்கேட் இருக்குது. யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா வின்னர். இந்த வீடியோ நாங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்க வேண்டியது. இங்கே இந்த ட்ரைனேஜ்
வேலையெல்லாம் போயிட்டு இருக்கனால பாத்தீங்க அப்படின்னா அந்த புல்டோசர் சவுண்ட் பயங்கரமா இருந்தனால கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கிறோம். மேபி லஞ்சுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எடுத்து முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் டைரி மில்க் தான் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ 20 நம்பர் இல்லங்க. ஆமா அவங்க அங்க வந்து ஸ்டாக் இல்ல அப்படினு சொல்லிட்டாங்க. அதனால கிட் கேட் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். டைரி மில்க் சவாலஞ்சு வரும். ஓகேவா இந்த மாசமோ அடுத்த மாசமோ வரும்னு சொல்லி நினைக்கிறேன். பிரிச்சிரலாமா? சோ இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம சாப்பிடுற மாதிரி பண்ணலாமா? டைம் இதா வைக்கலாமா? டைமிங் வைக்கலாம். டைமிங் வைக்கலாம். அப்போ நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளவு சாப்பிடுறது? சோ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படினா எவ்வளவு சாப்பிடுறோமோ அவங்க தான் வின்னர். நான் அதிகமா சாப்பிட்டனா நான் வின்னர். இவ அதிகமா சாப்பிட்டா இவ வின்னர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாங்க முடிவு பண்ணிருந்தோம். சோ இப்போ வந்துட்டு வேணா நம்ம டைமர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் டைம் 5 நிமிஷம் டைம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 5 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்றோமோ அவங்க தான் வின்னர். யார் அதிகமா சாப்பிட்றாங்களோ வின்னர். ஆனா 5 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். அது எதுவா எவ்வளவா இருந்தாலும் சரி. ஒருவேளை பமி வந்துட்டு 1 நிமிஷத்துலயே சாப்பிட முடியலன்னு சொன்னா அவன் நிறுத்திக்கலாம். ஆனா நான் 5 நிமிஷம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நான் தான் வின்னர். ஆனா கம்பல்சரி 5 நிமிஷம் சாப்பிட்டே ஆகணும். ஓகேவா? கம்பல்சரி 5 நிமிஷம் சாப்பிட்டே ஆகணும். ஓகே இங்க நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட். நான் ஓபன் பண்ணி வச்சிரலாமா? அதெல்லாம் வேண்டாம். நான் ஓபன் பண்றது எல்லாமே அந்த கணக்குல தான் வரும். டக்கு டக்குன்னு கிளிக்கணும். ஓகே டைமர் போயிட்டு இருக்கு. 30 செகண்ட் ஆயிருச்சு. நெஸ்லே 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 கிட்கேட். ஓகே பிரிச்சாச்சு. சோ ஃபர்ஸ்ட் சாக்லேட் எடுத்தாச்சு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. முழுக்க முடியல. சாப்பிட முடியுதுன்னா முழுங்க முடிய மாட்டேங்குது. அந்த டைரி மில்க் மாதிரி சொல்ல உள்ள போக மாட்டேங்குது. ரெண்டு பேருக்குமே சொத்தப்பழம் இருக்கு. எருக்குட்டி இவ்வளவு சாப்பிடணும் சீரியஸ் எதிர்பார்க்கா? பேலன்ஸ் சாக்லேட் சாப்பிடணும் தான் பிரைஸ். முழுங்க முடிய மாட்டேங்குது. இந்த இந்த கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பமும் ஒரு 5 ஆப்பமும் நல்லா அந்த பச்சை பட்டாணி குழம்பும் சாப்பிட்டனும் சொல்லக்கூடாது. எனக்கு சாப்பிட்டுட்டு 2 பேருக்கு சுகர் ஏறப்போகுது. இல்லை அப்படின்னா வாந்தி எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆக போகுதுப்பா. எப்போ 5 நிமிஷம் ஆகும்? ரெண்டே சாக்லேட் சாப்பிட்ருக்கேன். நான் 3. எனக்கு இப்பவே வாந்தி வருது. ஏன்னா மூடிட்டு முழுங்க துப்புறால வாய்க்குள்ள எல்லாம் வச்சிருக்கான். மொத்தமா மூணு மூடிட்டு துப்புனா அவன் அந்த வின்னர் சொல்லிட்டேன். நான் 2 சாப்பிட்டுருக்கேன். ஓகே 3 சாப்பிட்டு பம்மி லீடிங்கில் இருக்கா? முழுங்கிட்டியா? வாயை செக் பண்ணுவோம். எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்குவா. கண்ணம்லாம் பெருசாக இருக்குல்ல, சைட் எங்கே ஒழிச்சு வச்சுக்குவா. தலை சுத்துது. ஆமாம் எனக்கும் தலை சுத்துது. தண்ணி எடுத்துகிட்டு வரேன். முடியல என்னால். அப்படியே கிட்கேட். ஆமாம் கிட்கேட் இல்லை கிட்கேட் சாப்பிட்டு போதை ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி போதையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுது இல்லையா? எனக்கு இல்லை எனக்கு இல்லையா. பமி வந்துட்டு பாருங்க முழுசாக 3 அடிச்சிருக்கா. எனக்கு சாப்பிட்டதில் வந்துட்டு நாக்கு ஒரு மாதிரி ஆகுது. சீரியஸாக அப்படியே ஒரு போதை இருந்த மாதிரியே இருக்கு. தூக்கம் வருது. சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு சரி என்ன கிஃப்ட்னு சொல்லு ஃபர்ஸ்ட். இந்த 10 சாக்லேட் சாப்பிடு.
சாக்லேட்ஸ் தான் கிஃப்ட் தர முடியும். இந்த ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றப்ப கூட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஆகலை. ஆனால் சாக்லேட் அளவுக்கு அதிகமாக உள்ளே போகிறப்ப ஒரு மாதிரி இருக்கு. நான் வரேன் ஏதோ ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டில் மூணு சாக்லேட் சாப்பிட்டேன். எனக்கு ஒன்றரை சாப்பிட்றப்பவே பார்த்திங்க அப்படின்னா உமட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே நம்ம பொறுமையாக போகலாம். நான் எப்போவுமே சாக்லேட் வந்து டெய்லி ஒவ்வொரு பீஸ் வாங்கி வச்சா இந்த மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கி வச்சா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பீஸ் செகண்ட் நாள் ஒரு பீஸ் அந்த மாதிரி லிமிட் அந்த மாதிரி வந்துட்டு கஞ்ச பீஸ் மாதிரி பவி சாப்பிடுவா. நான் வந்துட்டு அதே நீங்கள் மொத்தமாக அடிப்பேன். ஆனால் வந்துட்டு என்ன நீங்கள் முடியல. இன்னைக்கு நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். எனக்கு வயரெல்லாம் ஒரு மாதிரி அது. சரி ஓகே கிஃப்ட்னு சொல்லு. ஓகே இந்த கேமோட வின்னர் பாத்தீங்க அப்படின்னா பமி தான். ஓகேவா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் ஃபோனை கீழே போட்டு எல்லாம் கிளாப் பண்ணுங்க பாப்போம். ஓகே பமி வின் பண்ணிட்டா அதே மாதிரி நம்ம பாத்தீங்க அப்படின்னா 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். கிஃப்ட் என்னன்னு சொல்லு. இதுதான் டி கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம் டி. முன்னாடி எல்லாம் நிறைய குழந்தைங்க கிஃப்ட். சரி இது குழந்தைகள் கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் உனக்கு கிஃப்டா? கிஃப்டா பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாயில கிஃப்ட் வாங்கி முடிச்சிட்டேன். 10 ரூபாயில 5 பவுண்ட்ல செயின் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன். நீ மூணு கிட்கேட் நான் காசை கொடுத்து வாங்கி நீ சாப்பிட்டு நான் உனக்கு 5 பவுண்டில் செயின் வாங்கி தரேன். பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டாக வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஓகேவா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அதையும் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இப்போ இந்த சாக்லேட்ஸ் இங்கே மிச்சம் இருக்குல்ல இந்த வீடியோவில் கொண்டு போய் பக்கத்தில் குழந்தைங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்குற ட்ரை பண்ணலாம். வாங்க போகலாம். இப்போ எல்லாரும் நாங்கள் வெளியே போனால் அப்பப்போ கொஞ்சம் சில பேர் பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர்த்த வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. போய் பார்ப்போம். நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பமி இத்தனை சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ரெட் சாக்லேட் ரெட் ட்ரெஸ். ஸோ எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக எப்போவுமே இந்த நேரத்துக்கு குழந்தைங்க அங்கே விளாடுவாங்க. ஆனால் இப்போ குழந்தைங்க யாருமே இல்லை. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. எங்களுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆமாம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வரோம். கூப்பிடலாம். ஆக்சுவலாக அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வராங்க. இன்னொரு குழந்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கு. இப்ப வரும் நம்ம அந்த குழந்தை கொடுத்துடலாம். இந்த வாங்கிக்கோ. பேர் என்ன? என்ன பேரு? ராகுல். ஓகே இன்னொரு பாப்பா? கை குடுறா. நல்ல பேசணும்ல மாமா கிட்ட. தங்கச்சி கூப்டா போ. இன்னொரு பாப்பா வந்துச்சு. அந்த பாப்பா கொடுத்துக்கோ. உங்களைதே கே கூப்டா. கொடுத்து போ பாமி. அம்மா கூப்டறாங்க. வா வா. थैंक यू சுனியா நீ. थैंक यू சொல்றமா. ஓகே இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுறாங்களமா? அதனால அக்காட்ட நம்ம கொடுத்துட்டோம். அக்கா ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே. இந்த 5 லட்சத்துக்கு நாங்க ஏதாவது ஒன்னு பண்ணனும் நினைச்சோம். நாய் இருக்காது. நம்ம எதுவும் பண்ணாது. நாய் போ போப்பா மீ போய் கேளு போ 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 எதுவும் பண்ணாது. அக்கா போடி. ஆக்சுவலாக பமி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு செம்ம பயம். பாப்பா இல்லையாம்மா? கொடுத்துரு. இவன் அண்ணா எங்க? இவங்க அண்ணா? அப்படியா? ஓகே ஓகே. ஸோ இங்கே இன்னொரு பாப்பா இருக்கு. நம்ம இந்த பாப்பாவுக்கு சாக்லேட் கொடுத்துடலாம். ஹாய் சொல்லு. அண்ணனுக்கு கொடுத்துறாது. ஓகேவா? டாட்டா. ஓகே இன்னொரு பாப்பா இன்னொரு பாப்பா கொடுத்துடலாம். நம்ம உன் பேர் உன் பேர் என்ன? சரி டாட்டா. பாய் சொல்லு. பாய். என்ன பாமி? அந்த பையன் அநியாயத்துக்கு வைக்கப்படுறான் வெளியே வர்றதுக்கு. பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் இன்னொரு பாப்பா இருக்கான். உன் பேர் என்ன? அஸ்வின். சாக்லேட் வாங்கிக்கோ. என் வீடியோ பாத்திருக்கியா? என் வீடியோ பாத்திருக்கியா? ஓகேடா. ஓகே மரியா கூப்பிட்டா போ. மரியா கொடுத்துரு. சரி ஓகே. என் வீடியோ பார்த்துருக்கியா நீ? என் வீடியோ பார்த்துருக்கியா? பார்த்ததே இல்லையா? ஜியோ. சரி போய் பாரு. ஓகேவா? அந்த பாப்பா கொடுத்துரு. ஓகே டாடா. உன் பேர் என்ன? ஆட்லிங்கா? ஓகே. ஸோ இன்றைக்கி 4 மணிக்கு வீடியோ வரும் யூடியூப்பில். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குழந்தை இருக்குது. அக்கா குழந்தைய கூப்பிடுங்க. பாப்பாவை கூப்பிடுங்க. ஹே
ஹாய் இல்ல பண்ணு ஹாய் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா தேங்க் யூ சோ மச் டாடா 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 பை டாடா பை தேங்க்ஸ் சோ படிச்சுட்டு இருக்கா கூப்பிடுங்களா ஒரு செகண்ட் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாப்பா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாப்பா ஓகேவா அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு இல்ல இல்ல நீ வா நீ வா நீ வெளியே வா ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நெய்பர் பாப்பா சாக்லேட் வாங்கிக்கோ ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் எங்களோட சப்ஸ்கிரைபர் எங்கள் வீடியோஸ் எதுவுமே விடாமல் பார்ப்போம் எங்கள் வெளிவாணி எங்கள் வீடியோஸ் எதுவுமே விடாமல் பார்க்குமாம்மா இவங்க அப்பா சொல்லுவார் அண்டு இந்த வீடியோ 4 மணிக்கு வரும் ஓகேவா நீயும் பாரு ஓகே டாடா போய் படிப்போம் ஸோ இப்போ ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்த போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் போய் பார்த்தோம் ஆக்சுவலாக இத்தனை பேர்த்து நான் பார்த்தது இல்லை ஆமாம் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த 600,000 சப்ஸ்கிரைபர் வந்தது ஒரு சான்ஸ் ஆச்சு எங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் போய் மீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்த பார்த்தோம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கோங்கிறது பல பேர்த்துக்கு தெரியல இதுவே எங்களுக்கு பெரிய அதிசயமாக இருந்துச்சு அண்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்ஸை கொடுத்தாச்சு நாங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்கள் சார்பாக தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு எல்லாருமே இதில் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட தீவிர ரசிகர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னா சொல்லலாம் எல்லாரும் குட்டி குட்டி குழந்தைங்க தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது 1 மில்லியன் செலிப்ரேஷன் நம்ம வேறு லெவலில் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெருசா பண்றோம் ஓகேவா சோ சைபர் தமிழுக்கு இதுமே பண்ண முடியல அப்ப கரெக்ட்டா லாக் டவுன் இருந்துச்சு ஆமா சாக்லேட் கூட கிடைக்கல சாக்லேட் கூட வாங்க முடியல சோ சுவைல் வ்ளாகரோட இந்த 1 மில்லியன் மேபி 1 மில்லியன் எப்போ வரும்னு சொல்லி தெரியல அடுத்த மாசமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமானு சொல்லி தெரியல எப்போ வந்தாலும் தரமான ஒரு சம்பவம் இருக்கு அந்த சம்பவத்துக்காக நானும் வெயிட் பண்றேன் கண்டிப்பா நீங்களும் வெயிட் பண்ணுங்க நம்ம வேற லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ண போறோம் சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா பாய் see you bye bye